ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய அஃபிஷியல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் வந்துட்டு அந்த திருடன் ஓடிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஒரு ரவுடி அவனை பிடிச்சி விசாரிச்சதுல எல்லாத்துக்கும் காரணம் அனு தான் அப்படின்ட்டு நம்ம அர்ஜுனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் வாயால் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். அதே கோபத்தோட அப்படியே வீட்டுக்கு வந்த அர்ஜுன், அனு அனு எங்கே இருக்க வா அப்படின்னு கூப்பிட்டு, ஸோ அனு கீழே வந்ததும் என்னமாமா அப்படின்ட்டு அனு வந்ததும் அனு கையை பிடிச்சி ரோஜாவை கொல்ல பார்த்துருக்க, பாம் வச்சு ரோஜாவை எரிக்க பார்த்துருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன், இப்போவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓவராக கொதிக்கிறாரு நம்ம அர்ஜுன். ஸோ இதை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே, என்ன அர்ஜுன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ என்னவே சொல்கிறதுனே தெரில அர்ஜுன் அப்பாவுக்கு, அவங்களும் பார்த்துக்கிட்டே நிற்காங்க. நேற்று நான் சொல்லியிருந்தேன் நைட்டு ரிவ்யூவில், கண்டிப்பாக பாட்டி இந்த டைமில் வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி பாட்டியோட இருக்குது. பாட்டி அப்படியே டோரில் வந்து டோரை பிடிச்சிட்டு கையை விட்றா அப்படின்ட்டு அர்ஜுனை திட்டுறாங்க. ஸோ பாட்டி வந்ததும் அனு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓடி போய், பாட்டி பார்த்தீங்களா பாட்டி, நீங்கள் இல்லாத போதெல்லாம் என்னை எல்லாரும் சேர்ந்து இப்படி தான் கொடுமைப்படுத்துகிறாங்க பாட்டி, என்னால் இங்கே வாழவே முடியல பாட்டி, நான் உயிரோடு அப்படின்ட்டு பயங்கரமாக ஆக்ஷனை போட்டு தாக்குறாங்க. பாட்டி நீ கவலைப்படாத பேத்தி, நான் தான் வந்துட்டேனே அனு, நீ எதுக்கு கவலைப்படுற, நான் தான் உனக்காக இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத எதுக்கு அப்படின்ட்டு கண்ணை தொடச்சி விடலான்னு திட்டுறாங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்துட்டு, இவன் என்ன பண்ணால் தெரியுமா உங்களுக்கு, ரோஜாவுக்கு கண் பார்வையே போயிடுச்சு, ரோஜாவோட கண் பார்வை போகிறதுக்கு இவர் தான் காரணம், எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நம்ம அர்ஜுன் பேசும்போது, அந்த ஆதாரங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே மாற்றி பேசிடுவான். அந்த ரவுடியை திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ சொல்லுடா எல்லா உண்மைகளையும் அப்படின்னு சொல்லலாம். யார் சார் நீங்கள், எனக்கு தெரியாதே, காசு கொடுத்து இப்படி தானே சொல்ல சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். இந்த விஷயம் நம்ம அர்ஜுன் அப்படியே விடமாட்டார். நெக்ஸ்ட்டு சந்திரகாந்தாட்ட போகும். சந்திரகாந்தாவோட விசாரணை நமக்கு தெரியும். அவங்க விசாரித்து இந்த ஒரு இதை பாட்டிக்கு உண்மைகளை புரிய வைப்பாங்க. ஸோ பாட்டிக்கு இந்த உண்மைகள் புரிஞ்சிட்டனாலே போதும், எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்த மாதிரி தான். ஸோ அடுத்தது யார் இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்ற ஒரு முடிச்சு தான், அது ரோஜா தான் அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அனைத்து முடிச்சுகளும் இங்கே அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் உண்மையும் கூட. இதுதான் அடுத்தடுத்து நம்ம ரோஜா சீரியல் நடக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.